எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வில்வ மரத்தை எப்படி சுற்றி வளம் வந்தால் சகல விதமான பாவங்களும் நீங்கி வாழ்க்கையில் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சிவபெருமானுக்கு உரியதாக கருதப்படும் வில்வ மரத்தில் எண்ணில் அடங்காத பல நன்மைகளும் இருக்கு. வில்வ மரத்தை ஆதாரமாக கொண்டு நாம் செய்யும் பரிகாரங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையே மாறும் அளவிற்கு பல நன்மைகளும் ஏற்படும். அந்த அளவிற்கு வில்வ மரத்திற்கு ஆன்மீக சக்திகள் அதிகமாக நிறைந்தே இருக்கு. ஜாதக தோஷங்களை நீக்குவது முதல் செல்வ செழிப்போடு கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது வரை பலவற்றை வில்வ பரிகாரம் மூலம் நம்மால் பெறவும் முடியும். வில்வ மரத்தில் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய மூன்று சக்திகளும் இருக்கு. அதாவது லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி என மூன்று பேரும் இந்த மரத்தில் குடியிருக்காங்கன்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் சிவபெருமானும் இந்த மரத்தில் இருப்பதாகவே ஐதீகம். அதனால நம்ம வில்வ மரத்தை வழிபட்டு அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கிக் கொண்டு சகல செல்வங்களையும் பெறலாம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. 12 வகையான வில்வ மரங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதில் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுவது மகாவில்வம், காசி வில்வம், ஏக வில்வம், பஞ்ச வில்வம். பொதுவாக எல்லா சிவாலயங்களிலும் வில்வ மரம் தல விருட்சமாகவே இருக்கும். வில்வ இலையை கொண்டு சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய சகல பாவங்களும் நீங்கும் நே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வில்வ மரத்தை எந்தெந்த செயலுக்காக எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இப்ப பார்க்கலாம். கோவிலில் இருக்கும் வில்வ மரத்தின் அடியில் 1 ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி விளக்கேற்றி வைத்துவிட்டு ஓம் மகாலட்சுமியே நமக என்று 11 முறை சொல்லிக் கொண்டே வில்வ மரத்தை பலம் வந்தால் சகல செல்வங்களும் உண்டாகும். உடலில் உபாதைகள் இருக்கிறவங்க தங்களுடைய கைகளால் எலுமிச்சை பழத்தை எடுத்து வந்து வில்வ மரத்தின் அடியில் வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துவிட்டு 11 முறை பலம் வர உடலில் இருக்கும் உபாதைகளும் படிப்படியாக விலகும். நமக்கு ஏற்பட்டிருக்கும் திருஷ்டிகள் போகவும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படவும் வில்வ மரத்தின் அடியில் ஒரு வாழை இலையை விரித்து அதன் மேல் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அதற்கு குங்குமத்தால் அர்ச்சனையும் செய்து வைத்து வில்வ மரத்தை 27 முறை வலம் வந்தால் நம்முடைய திருஷ்டிகள் அனைத்தும் விலகி நல்ல மாற்றங்களும் ஏற்படும். வில்வ மரத்தின் அடியில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து வெற்றிலை பாக்கு, பழம் மற்றும் அதனோடு தாலி கயிறு அதாவது மஞ்சள் கயிறு வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு 48 முறை வலம் வரணும். இப்படி தொடர்ந்து 48 நாட்கள் தினமும் செய்து வர திருமண காரியங்கள் கைகூடும். ஏதாவது தடங்கல்கள் இருந்தாலும் அது உடனடியாக விலகும். குழந்தைங்க நன்றாக படிக்க வேணும்னு ஆசைப்படுறவங்க பிள்ளைகளை கோவிலுக்கு அழைத்து சென்று அங்கு இருக்கும் வில்வ மரத்திற்கு குழந்தைகளின் கைகளாலேயே தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் தொடர்ந்து செய்துகிட்டே வந்தா குழந்தைகளின் படிப்பு நிலையில் நல்ல மாற்றங்களும் ஏற்படும். இந்த தண்ணீர் அபிஷேகத்தை வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அல்லது பிரதோஷம், சஷ்டி போன்ற நாட்களில் செய்யலாம். முடிஞ்சவங்க தினமுமே செய்வது சிறப்பானது. சகல பாவங்களையும் நீக்கி எல்லா விதமான தெய்வங்களையும் வணங்குவதற்கு சமமாகவே கருதப்படும் வில்வ மர வழிபாடு நம்முடைய மனதில் ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்துக் கொண்டு வில்வ மரத்தின் அடியில் தீபம் ஏற்றி வைத்து வில்வ மரத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வலம் வந்தாலே நம்முடைய வேண்டுதல்கள் சிவபெருமானின் காதுகளுக்கு உடனடியாக எட்டும் என்றும் உடனடியாக ஈசனே அதை முன்னின்று நடத்தி தருவார் என்பதுமே ஐதீகமாகவும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.